இன்னைக்கு நம்ம குவிசைன்ல ஒரு சிம்பிளான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். முட்டை குழம்பு. திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. அந்த டைம்ல நம்மளால வெளியில அலைஞ்சு திரிஞ்சு நான்வெஜ் வாங்கிட்டு இருக்க முடியாது. பெரும்பாலான வீடுகள்ல முட்டை எப்பயுமே இருக்கும். அந்த முட்டையை வச்சு சிம்பிளான சுவையான முட்டை குழம்பு பண்ணி கெஸ்ட்டுக்கு நம்ம லஞ்ச் பரிமாறிடலாங்க. சோ அப்படிப்பட்ட சிம்பிளான யூசர் ஃப்ரெண்ட்லியான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்போ முட்டை குழம்பு பண்றதுக்கு 6 முட்டைய வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்க 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டைய ஒன்னு ஒன்னா உள்ள சேர்த்துக்க போறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா முட்டையில நல்லா பிளெண்ட் ஆகணும். இது நல்லா முட்டைக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதை கண்டிப்பா பண்ணுங்க. இந்த அளவுக்கு பிளெண்ட் ஆனா போதும். இப்போ ஒவ்வொரு முட்டையா பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 2 துண்டு பட்டை, பே லீஃப், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல நீல வாக்குல பொடியா நறுக்கி வச்சிருக்க 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரையும் நம்ம வேக விட போறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசம் போற வரையும் வதக்கிக்க போறோம். இதுல 2 பெரிய சைஸ் தக்காளிய நான் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதுல குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து இதை நல்லா பச்சை வாசம் போக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா பச்சை வாசம் போயிருச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 7 நிமிஷம் போல கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வச்சிருக்க முட்டைய இது மாதிரி 2 சைடு கீறி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு முட்டைய குழம்புல சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடைசியா மல்லி இலை தூவி விடுங்க. இப்ப சிம்பிளான சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.